பிறந்த குழந்தைக்கு ஏதோ ரத்த பரிசோதனை செய்ய சொல்கிறாங்க டாக்டர், இது வேணுங்களா அப்படின்னு நிறையா பெற்றோர்களுக்கு இப்போ சந்தேகம் இருக்குது. இது எதுக்காக பிறந்த குழந்தைக்கு போய், அது பச்சையெல்லாம் குழந்தைங்க, அதுக்கு ரத்தம் எடுத்தால் எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ ரத்தம் போகும், பிறக்கும் போதே எத்தனை பிரச்சனைகளோடு பிறந்திருக்கு, இதுக்கு போய் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் மனசில் ஒரு சந்தேகம் இருக்குது. பிறந்த குழந்தைகளுக்கு சில பரிசோதனைகள் கட்டாயமாக செய்ய வேண்டியது இருக்கும். இந்த இப்போ சொல்லக்கூடிய விஷயம் வந்து இரத்த பரிசோதனையை மட்டுமே. அடுத்து வரக்கூடிய காணொலியில் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய இரத்தத்தில் ஆக்சிஜன் செறிவு அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கறது, கண்ணு காது பரிசோதனைகளை பற்றி பேசுவோம். முதல்ல பிறந்த குழந்தைகளுக்கு எதுக்காக இரத்த பரிசோதனை, நோய் அறி பரிசோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக செய்யணும், எதுக்கு எடுத்தாலும் டெஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு எங்கள் காலத்தில் இந்த மாதிரி ஏதாவது டெஸ்ட் எடுத்திருக்குமா, எத்தனை குழந்தைங்க பெற்றுக்கிட்டோம், எத்தனை வருஷமாக மனித குலம் இருந்துகிட்ருக்கு, இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு நம்ம நிறைய பேர் மனசில் நினச்சிட்ருப்போம். தேவையில்லாமல் செய்கிறாங்க, தேவையில்லாமல் பயமுறுத்துகிறாங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். எதுக்காக இந்த குழந்தை பிறந்த உடனே செய்யக்கூடிய நோய் அறி பரிசோதனை தேவை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தாயின் கருப்பையில் இருக்கிற குழந்தைக்கு வளர்ச்சி எப்படி இருக்குது, சரியான அளவு வளர்ந்துருக்கா, தள வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சி, இருதயத்தில், நுரையீரலில், மற்ற உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து கண்காணிச்சுட்டு மீ ஒளி பரிசோதனை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக செஞ்சுட்டு வருவாங்க. குழந்தையினுடைய நஞ்சு எங்கே இருக்குது, சரியான நிலையில் தலை இருக்கா, பிரசவம் ஆகிறதுக்கு வேறு ஏதாவது சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா, வளர்ச்சி கருப்பைக்குள்ள எப்படி ஏற்பட்டிருக்கு, குழந்தை மாதத்துக்கு ஏற்ப வளர்ச்சி இருக்கா இல்லை ஏதாவது குறைவாக இருக்கா, கூட ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இப்படி நிறைய விஷயங்களை அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் சொல்லக்கூடிய மீ ஒளி பரிசோதனை கண்டுபிடிச்சி சொல்லிடும். அப்படி கண்டுபிடிச்சி சொன்னாலும் சில நேரங்களில் நல்லா இருக்குன்னு குழந்தை சொல்லியிருப்பாங்க. பிறந்த குழந்தை பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், அழுவும், தாய்ப்பால் குடிக்கும். ரெண்டாவது மூணாவது நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை திடீர்னு சோர்வாகும், சில குழந்தைகள் வலிப்பு வரும், சில குழந்தைகள் சுயநினைவு இழந்து பிரச்சனைகள் அதிகமாகி ஆபத்துக்கு கூட போயிடும். அப்போ கேட்பாங்க, என்ன டாக்டர் எத்தனை ஸ்கேன் பண்ணீங்க, எதையுமே நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல முடியலையா, இப்போ திடீர்னு ஏதோ குழந்தைக்கு இயக்குநீர் குறைபாடு ஊக்க நீர் குறைபாடுன்னு சொல்கிறீங்களே, இதை முன்னாடியே கண்டுபிடிக்க இயலாதா அப்படின்னு நிறையா பெற்றோர்கள், பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் நினச்சிருப்பாங்க. இந்த குறைபாட்டினை முதல்லையே கண்டுபிடிக்கப்படுவதற்காகத்தான் கொண்டு வந்த பரிசோதனை நோயறி பரிசோதனை. இது புதுசாக தான் வந்திருக்கான்னு பார்த்தா இல்லைங்க, இது 30-40 ஆண்டுகளாக வெளிநாடுகளில், வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இருந்து வருது. இந்தியா மட்டுமல்லாமல் இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், கம்போடியா முதலிய நாடுகளிலும் இது கட்டாயமாக்கப்பட்டு செய்யப்பட்டு வருகிறது. நிறைய குழந்தைகள் பார்க்குறதுக்கு நல்ல வளர்ச்சி அடைந்த ஆரோக்கியமான குழந்தைகள் போல தான் இருக்கும், இந்த எந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த குழந்தைகளினுடைய உடலில் அந்த குழந்தையினுடைய வளர்சிதை மாற்றங்களுக்கு உதவி செய்கிற ஊக்க நீர் குறைபாடுகள் இருந்தால் பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது, ஸ்கேன் மூலமாகவும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஊக்க நீர் குறைபாடுகள் முதல்ல 30 அருகில் தான் இருந்துச்சு, இப்போது 120-140, கடைசியாக கணக்குப்படி 400 மேலே ஊக்க நீர் குறைபாடுகள் இருக்குது. இந்த ஊக்க நீர் குறைபாடுகள் குழந்தைக்கு ஏற்பட்டதுன்னா அதில் அதனுடைய வளர்சிதை மாற்றத்தில் ஏற்படும் கழிவுகள் சிலது அதிகமாகும், சில வளர்சிதை மாற்றங்கள் ஏற்படாமல் இருக்கலாம். அதனால் அந்த குழந்தை உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை கூட போகலாம். 4-5 நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க, சைனாவில் திருமணத்துக்கு முன்னே உடல் பரிசோதனைக்கு போகும்போது இந்த மாதிரி ஊக்க நீர் குறைபாடு, கஞ்சனிட்டல் அட்ரினல் ஹைப்பர் பிளேசியா, அதன் காரணமாக ஆண் போல் இருந்திருக்கு. இது கஞ்சனிட்டல் அட்ரினல் ஹைப்பர் பிளேசியா. இதில் பெண் குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஆண் குழந்தைக்குரிய ஆண் உறுப்பு போல அந்த ஊக்க நீர் அதிகமாக முந்தின சுரப்பில் இருப்பதனால் ஊக்க நீர் அதிகமாகி அவங்க ஆணாகவே வளர்ந்துருக்கிறாங்க.
ஆனால் இயற்கையில் அவங்க பெண். இந்த ஆண் பெண் வேறுபாடு கொண்டு போகிற அளவுக்கு சில ஊக்கநீர் குறைபாடுகள், அடீனல் சுரப்பியில் இருக்கிற ஊக்கநீர் குறைபாடுகள் உண்டு. பிறந்த உடனே பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் அதை சரி செய்வதற்கான மருந்துகளை கொடுத்திருந்தால் அவங்க பெண் குழந்தையாகவே வளர்ந்து பெண்ணாகவே தன்னை முழுமையாக பெண்ணாகவே இருந்திருக்க முடியும். தாய் பாலினை கூட ஜீரணம் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சத்து குறைபாடு, கேலக்டோஸ், சத்து குறைபாடு உள்ள கேலக்டோசீமியா அப்படிங்கிற குறைபாடும் உண்டு. இது தவிர நோய் தொற்று அதிகமாக தரக்கூடிய, அதிகமாக வரக்கூடிய சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், அந்த தன்மையுடைய நோய் அறிகுறிகள் உள்ள குழந்தைகளையும் கண்டுபிடிக்க இயலும். சாதாரணமாக 800 குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு தைராய்டு சுரப்பு குறைவாக இருக்கும். ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த தைராய்டு சுரப்புக்கு தேவைப்படுற தைராக்சின்கிற சத்தை மாத்திரைகளாக தரும்போது வளர்ச்சி சரியாகவே இருக்கும். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு குறிப்பிட்ட காலத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் மூளை வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, உயரம் எல்லாமே பாதிக்கப்பட்டு வளர்ச்சி குறைந்தது மட்டுமில்லாமல் மனநலம் குன்றிய கிரிட்டின் அப்படிங்கிற குழந்தையாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை கண்டுபிடிப்பதற்கு இந்த பரிசோதனை உதவும். இந்த மாதிரி சாதாரண தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து உயிருக்கு ஆபத்தான என்சைம் பிரச்சனைகள், இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம், இவைகளையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு உதவுவது தான் நியூபார்ன் ஸ்கிரீனிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஊரில் இப்போதைக்கு 5 நோய்களுக்கு மட்டுமே இந்த நியூபார்ன் ஸ்கிரீனிங்கை செய்கிறாங்க. மற்ற நோய்களுக்கு நம்ம ஊரில் செய்கிறதில்லை. ஆனால் வெளிநாடுகளில் 120 மேற்பட்ட நோய்களுக்கு பரிசோதனைகளை செய்கிறார்கள். இது எப்படி செய்கிறாங்க, 5 நோய்களுக்கு எத்தனை ரத்தம் எடுப்பாங்கன்னா பயப்பட வேண்டாங்க. குழந்தையினுடைய குதிக்காலில் 5 போட்டு ரத்தம் மட்டும் எடுத்து ஒரு உறிஞ்சு தாளில் வச்சு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த உறிஞ்சு தாளில் அனுப்பிச்ச ரத்த பரிசோதனையை ஒரு இயந்திரம் மூலம், உபகரணம் மூலம், கருவி மூலம் கண்டுபிடிச்சு தொல்லை இருக்கா அப்படிங்கிறத முதல் கட்ட ஆய்வில் கண்டுபிடிச்சிருவாங்க. முதல் கட்ட ஆய்வில் சந்தேகம் இருந்தால் பிறகு மறுபடியும் நம்மளுக்கு உடனடியாக மருத்துவருக்கோ அந்த சோதனைச்சாலைக்கோ செய்தி அனுப்பி மேற்கொண்டு உறுதி செய்வதற்காக 2 கட்டம் ஆய்வுக்கு போதுமான என்ன தேவையான பரிசோதனையோ அதை செய்ய சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செய்யலாம். இரத்தத்தில் G6PD அப்படிங்கிற ஒரு சத்து சாதாரணமாக இருக்க வேண்டியது. நம்ம ஊரில் சில குழந்தைகளுக்கு இந்த G6PD-னுடைய சத்து குறைவாகவே இருக்கும். இந்த G6PD-ங்கிற ஊக்கநீர் அது மிக குறைவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சில மருந்துகளை சாப்பிடும்போது இரத்தத்தில் இருக்கிற சிகப்பணுக்கள் அழிஞ்சு இரத்த சோகை ஆரம்பித்து சில நேரங்களில் சிறுநீரக கோளாறு, உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை வரைக்கும் போகக்கூடும். இந்த மாதிரி G6PD சத்து குறைவாக இருக்கிற குழந்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும். தைராய்டு சுரப்பு குறைவாக இருந்ததுன்னா கண்டுபிடிக்கலும். கன்ஜெனிட்டல் அட்ரினல் ஹைப்பர் பிளேசியா என்று சொல்லக்கூடிய இதனை கண்டுபிடிப்பதற்கும், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் மற்றும் கேலக்டோசீமியா, இதுதான் நம்ம ஊரில் இப்போ செய்யக்கூடிய பரிசோதனை. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒன்றும் கவலைப்படக்கூடிய பரிசோதனை கிடையாது. 5 போட்டு ரத்தம் எடுத்து அனுப்பிச்சா பிரச்சனை இருந்தால் உங்கள் மருத்துவரையோ மருத்துவமனையோ சோதனைச்சாலையோ தொடர்பு கொள்வாங்க. அதுக்கப்புறம் அதை செய்யலாம். அரசு மருத்துவமனைகளில் இன்னும் கொண்டு வரல. சில அரசு மருத்துவமனைகளில் மட்டும்தான் பரீட்சாத்தமான முறையில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நிறைய தனியார் மருத்துவமனைகளில் கட்டணம் செலுத்தி நீங்கள் இந்த பரிசோதனையை செய்து கொள்ளலாம். வருமுன் காப்பது நல்லது தானுங்களே. நாம் கூண் குருடு செவிடு அது இல்லாமல் இருந்து கண்டுபிடிச்சா போதுன்னு நினச்சோம். இப்போ வரக்கூடிய நோய்களில் முக்கியமான ஊக்கநீர் குறைபாடு, இன்பான் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசத்தில் முக்கியமான சிலதை கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு இது உபயோகமாக இருக்கும். சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் சிறுவயதிலே கண்டுபிடித்தால் சாதாரண வாழ்நாள் வரைக்கும் அவங்க வாழ இயலும். G6PD உள்ள குழந்தைகளுக்கு
அவங்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய மருந்துகளை தவிர்த்தால் சாதாரணமான குழந்தைகளாக பெரியவர்களாக அவங்க வாழ முடியும். அதனால் வருமுன் காப்பதுக்கு ஒரு முக்கியமான உதவிகரமாக இருப்பது பச்சிளம் குழந்தையின் நோயறி பரிசோதனை. மீண்டும் பிறந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய ஆக்சிஜன் செறிவு அளவு, கண் பரிசோதனை, காது கேட்குதா என்கிற பரிசோதனை, அவைகளை பற்றி பார்ப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.